Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வீட்லயே எப்படி சூப்பரா பால்கோவா ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பால்கோவா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேனை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு கப் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணுன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் ஆஃப் மில்க் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பால் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ஆஃப் சுகரை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 கப் சுகரை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா ஹீட் ஆகி நம்ம போட்டு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த 1/2 கப் ஆஃப் சுகரை இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம போட்ட பால்லாம் நல்லா சுண்டி கம்மியாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பால் எல்லாம் நல்லா ஹீட் ஆகி நல்லா ஸ்டிக்கி கண்டிஷன் வர வரைக்கும் இதை நல்லா நீங்கள் கிளறி விடணும். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கனால கீழே வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். கீ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பால்கோவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பால்கோவா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க ஏதாவது நட்ஸ் இல்லை பாதாம் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க பால்கோவாக்கு. அதனால் பாதாம் வந்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அந்த பால்கோவா வரும்.
இதை பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கு. சில பேருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்க பால்கோவா தான் பிடிக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும்னா அதே பேனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இன்னும் மெல்ட் ஆகி அது ஸ்டிராய் வந்துடும். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பவுலில் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி இல்லைனா கீ அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் பால்கோவா வரும். இப்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டாரில் இருக்க பால்கோவா மாதிரியே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ். இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.